Hello friends, in this video, we will see instant mehandi liquid. This is easy to ready for the week. This is ready for the week. We will see how the liquid is ready for the week. Mehandi liquid is ready for the week. We will bowl of the bowl. That is why we will add a cup of soap. This is the bowl of the bowl. We will add 4 teaspoons. This instant mehandi liquid is not done in the bowl. இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்தாச்சு இத ஸ்பூன் வச்சு சோம்பையும் சக்கரையையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த லிக்விட நம்ம ரெடி பண்றதுக்கு பெருசா எந்த இன்கிரிடியன்ஸும் தேவையில்லைங்க இந்த சோம்பு சக்கரையோட சேர்த்து ஒரே ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் மட்டும் நான் சேர்க்க போறேன் அத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் இப்போ நல்லா கலந்து வெச்சாச்சு அடுத்து இந்த லிக்விட் ரெடி பண்ற பாத்திரத்தை நான் காமிச்சிரறேன் நான் எப்பவுமே மெகந்தி லிக்விட் ரெடி பண்றதுக்கு இந்த வேஸ்டான ஒரு சட்டியை தான் வச்சிருக்கேன் இங்க இத மண் பாத்திரத்துல தான் செய்யணும் கிடையாது எந்த பாத்திரம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வேற எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால ஒரே பாத்திரமா வீணான பாத்திரமா எடுத்துக்கோங்க அடுத்ததா இதுல இந்த சட்டிக்கு நடுவுல ஒரு குட்டியா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பிளேட் வைக்கிறேன் இதுக்கு பதிலா உங்க வீட்ல அகல் விளக்கு இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன பிளேட்டை நான் சென்டரா வச்சிரறேன் இந்த மாதிரி இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற சோம்பு சக்கரையை இந்த பிளேட்டை சுத்தி போட்றலாம் நடுவுல மட்டும் படாத அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த குட்டி பிளேட்டுக்கு பதிலா நீங்க எது வேணாலும் சின்னதா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாண்ட் மேல படாத மாதிரி ஃபுல்லாவே ஓரங்கள்ல போட்டு விட்டுருங்க இப்போ இந்த சோம்பு சக்கரை எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு எல்லா சைடும் நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சட்டியை சுத்தி நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி பண்றதால சக்கரை நல்ல மெல்ட் ஆகி நமக்கு லிக்விட் கலெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த மாதிரி அடுத்ததா இந்த ஸ்டாண்ட் மேல வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன் இது இந்த சட்டியோட அளவை விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் சட்டிக்கு மேல இல்லாம ஒரு அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது நீங்க எந்த பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கிளீனா போயிடும் நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதனால நீங்க எந்த பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சட்டியை விட இது உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்மளோட மெகந்தி லிக்விட் எல்லாம் இந்த பவுல்ல தான் கலெக்ட் ஆக போகுது அதனால இது சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சட்டியை வச்சிடுறேன் வச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து இது மேல வச்சிடலாம் இதுல நடுவுல கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க லைட்டா கேப் இருந்தா ஓகே ரொம்பவும் கேப் இல்லாத மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருங்க அவ்வளவுதாங்க மீடியம் டு ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் விட்டா போதும் நம்மளோட மெகந்தி லிக்விட் இப்ப ரெடி ஆயிரும் அது நம்ம எப்படி ரெடி ஆகுதுன்னு பாக்கணும்னா இந்த கேப்ல லைட்டா புகஞ்சு வரும் அப்ப நம்ம ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திக்கலாம் கம்ப்ளீட்டா லிக்விட் ரெடி ஆகும் போது நம்ம மேல வச்சிருக்கிற தண்ணி நல்லாவே சூடா இருக்கும் இந்த புகையும் வந்து அதிகமா வர ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க நான் தொட்டு பாக்குறேன் ரொம்ப சூடாகல இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுறேன் இந்த வெளியில வர புகையும் கம்மியா தான் இருக்கு இப்ப பாருங்க நல்லா புகஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்துல மேல இருக்க தண்ணியை நம்ம தொட்டு பார்க்கும் போது ரொம்ப சூடு இல்லாம ரொம்பவும் சில்லுன்னு இல்லாம மீடியமான சூடுல இருக்கும் இந்த நேரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆனா மேல வச்சிருக்கிற பாத்திரத்தை எடுத்துட வேணாம் இப்போவும் லிக்விட் கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால இந்த புகை ஃபுல்லா முழுசா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த புகையெல்லாம் கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த பவுல்ல நல்ல சூடு இருக்கும் அதனால ஒரு துணி வச்சு எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா அடியில இந்த பாத்திரம் எந்த அளவுக்கு தீஞ்சிருக்குன்னு பாருங்க இதை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணுங்க கம்ப்ளீட்டா போகாது திரும்பவும் லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடியில ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த பவுல் அது மேல வச்சுக்கிறேன் இதுவும் ஸ்டெயின் ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் அடியில ஒரு பிளேட் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வேற எதுவும் இல்லைங்க மைதா மாவு தான் இதில் மைதா மாவு நம்ம சேர்க்கும் போது ஒரேடியாக நிறைய சேர்த்துறாம ரொம்ப கம்மியாக 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மைதா மாவு நம்ம சேர்க்கும் போது கலக்கும் போது லைட்டாக தான் தெரியும் அப்புறம் உடனடியாக கட்டிப்பட்டுரும் அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ரொம்ப 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட் பாருங்க கலாயிரும் பார்க்குறேன் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது நம்ம ஒருவேளை மெகந்தி கோன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தா அதை கோன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வரும்போது அந்த கோன்ல வச்சு நீங்க எல்லா டிசைன்ஸும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகா மெகந்தி கோன்ல வர மாதிரி டிசைன்ஸை இதுல இந்த இன்ஸ்டன்ட் மெகந்தி லிக்விட்ல நீங்க அழகா போட்டுக்கலாம் இப்போ நான் கையில தான் வைக்க போறேன் அதனால கொஞ்சம் லிக்விடா இருந்தாலே போதும் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லணும்னா நெய் தொட்டு பாக்குற அளவுக்கு சாஃப்டா இருக்குங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மைதா மாவு சேர்த்துருக்கிறதால பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது நம்ம சக்கரையில மட்டும் செய்யும் போது ஸ்டெயின் வந்து நமக்கு ரெட்டா தான் இருக்கும்
இப்போ இந்த சோம்பு சேர்த்து செஞ்சிருக்கிறதால ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்குங்க. நம்ம ரியலாக மருதான இலைகளை பறித்து அரைச்சி கைகளில் வச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சடனாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னும் போது மருதான இலைகளை அரைச்சி கையில் வச்சு வெயிட் பண்ணி அந்தளவுக்கு டைம் இல்லாத நேரங்களில் இந்த இன்ஸ்டன்ட் மெகந்தி லிக்விடு நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது, அலர்ஜிஸ் ஏற்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இதை நீங்கள் டிசைன்ஸாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸை கையிலையும் வைக்கலாம். கையில் வைக்க பிடிக்கலன்னா நீங்கள் பர்ஸ் யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கையை வாஷ் பண்ணால் போதும், ரொம்ப டார்க் ஸ்டெயின் கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க மெத்தடில் நீங்கள் ஒரு 1 hour ஆகுது கையில் வச்சுருங்க, ரொம்ப டார்க் ஸ்டெயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 நாளைக்கு மேலே கைகளில் அப்படியே இந்த ஸ்டெயின் இருக்கும். அதுக்காக தான் 1 hour மட்டும் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டார்க் ஸ்டெயின் வேணுன்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக மெஹந்தி லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வச்சதுக்கப்புறமா ஒரு 1 hour வெயிட் பண்ணி வாஷ் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதால நல்ல டிசைன்ஸ் வைக்க முடியல. நீங்கள் மெஹந்தி கோனில் போட்டு இந்த லிக்விடை அழகாக நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா ஒரு 1 hour அப்படியே வெயிட் பண்ணுறேன். 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கோ. ஒரு டார்க் மெரூன் கலர் கூட இல்லைங்க, ப்ரௌனாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணோம்னா அப்படியே மெகந்தியை நம்ம கிராம்பு போட்டு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு டார்க் ஸ்டெயின் கிடைக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு டார்க்கா இருக்குன்னு. இப்போ நீங்க பாக்குறத விட இன்னொரு 1/2 hour கழிச்சு நம்ம கைகளை பார்த்தோம்னா ரொம்ப டார்க் ஆயிரும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.